அதுவும் ஆதி திராவிட மக்களுடைய நல்வாழ்விற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்விற்கும் உரிமை குரல் எழுப்பி வாழ்நாள் முழுவதும் அவருடைய சமுதாயம், கல்வி, பொருளாதாரம் இந்த மூன்று நிலைகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வாழ்ந்து மறைந்தவர். அவர் மறைந்தாலும் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் எல்லோருடைய நெஞ்சங்களிலே நீக்கமடைந்திருக்கின்றவர் நம்முடைய மேயர் சிவராஜ் அவர்கள். எனவே 1945-46 கட்டத்தில் சென்னை மேயராக இருந்து பணியாற்றியவர், வழக்கறிஞர், அது மட்டுமல்லாமல் பல்வேறு பொறுப்புகள் எம்எல்சியாக எம்பியாக இருந்து சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் வந்து பணியாற்றியவர் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. எனவேதான் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில், புகழை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அரசின் சார்பிலே இன்றைக்கு அவருக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு தேசிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல், உலகம் முழுமையும் அன்றும் இன்றும் என்றென்றும் தமிழ் மக்களின் மனதில் மட்டுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற அனைத்து தரப்பட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100 நிறைவு விழா சென்னையிலே மிக எழுச்சியான முறையிலே நடைபெற இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே புரட்சி தலைவருடைய 100 விழா மிக எழுச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அரசின் சார்பிலே கொண்டாடப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு அவருடைய கனவு என்கின்ற வகையிலே அந்த அறிவிப்பிற்கும் கனவிற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல் வடிவம் கொடுத்து 31 மாவட்டங்களிலே வந்து நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய 100 ஒவ்வொரு மாவட்டத்தை விஞ்சுகின்ற வகையிலே சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையிலே நடைபெற்றது. எனவே 32 மாவட்டம் சென்னை, அந்த சென்னையிலே வந்து 100 நிறைவு விழா 5-7 லட்சம் பொதுமக்கள், கழகத் தோழர்கள், மகளிரை சார்ந்த சகோதரிகள், கழகத்துடைய அத்தனை பிரிவு சார்ந்த சகோதரிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் போன்றவர்கள் அத்தனை பேருமே 5-7 லட்சம் பேர் சென்னையிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற சென்னையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இதுவரை தமிழ்நாட்டிலே சென்னையிலே இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தாங்கி நிற்கும். அந்த அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் திரண்டு வருவதற்கு இன்றைக்கு எல்லாமே ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார்கள். எனவே சரியாக ஒரு 3 அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸிபிஷன் ஸ்டால், அதாவது நம்முடைய கண்காட்சியை திறந்து வைத்துவிட்டு காலையிலே துணை முதலமைச்சர் அவர்கள் புகைப்பட காட்சியை திறந்து வைக்கின்றார்கள். 3 அளவில் சரியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் புரட்சி தலைவர் அவர்கள் வாழ்நாளிலே வந்து நல்ல சீர்திருத்த பாடல்கள் எல்லாம் அவர்கள் சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற வகையிலே வந்து நல்ல பாடல்கள் அளித்தார்கள். எனவே அந்த சமுதாயத்துக்கு உகந்த, ஏற்ற சமுதாய மாற்றத்திற்கு உருவான அந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய இன்னிசை நிகழ்ச்சி லட்சுமி சுருதி அவர்கள் நல்ல இசை, அதாவது அந்த காலத்தில் எப்படி வந்து பல இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு வாசித்து அந்த இசையை வந்து ஒரு நல்ல விதத்தில் கொடுத்தார்கள், அதே போன்று ஒரு முழுமையான அளவிற்கு வந்து ஒரு இசையை வந்து லட்சுமி சுருதி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ஒரு உலகம் பாராட்டுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நாளைய தினம் அமையும் என்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரு அழைப்பை பொறுத்தவர்களை எல்லோருக்குமே அது அனுப்பி வைக்கப்பட்டது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இது வந்து அரசு விழா. 2 நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் கலை உலகத்தில் யாரெல்லாம் அவரோடு நெருங்கியிருந்தார்களோ
அவர்கள் எல்லாம் வந்து அடையாளம் கண்டு அவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் அனுப்பப்பட்டது. எனவே இது அழைப்புதல் அனுப்பப்படவில்லை என்ற அந்த கூற்றை நிச்சயமாக நான் மறுக்கின்றேன். அதில் வந்து எல்லளவும் வந்து உண்மையில்லை என்பதுதான் நான் நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே இது அரசு விழா என்கின்ற காரணத்தினால் இது வந்து கட்சி சார்பிலே யாரும் நாம் வந்து அழைக்க முடியாது. திருமாவளவன் கூட அருமை நண்பர் அவர்கள் அழைத்தால் வருவேன் என்று சொன்னார்கள். நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம், எங்களோடு நெருங்கி வருகிறார் என்பதை தான் அது நிச்சயமாக அது காட்டுகின்றது. எனவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நிச்சயமாக அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் வந்து அதனால் அது அரசு விழா என்கின்ற காரணத்தினால் முழுமையான அளவிற்கு அரசு முடிவு செய்து அதன் அடிப்படையிலே வந்து நான் முடிவு செய்ய முடியாது. அதன் அடிப்படையிலே திருமாவளவன் இருந்தாலும் சரி, அதே போன்று மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசு முடிவு செய்கின்ற பட்சத்திலே அந்த கட்சிகளுக்கு வந்து நிச்சயமாக திருமாவளவன் மட்டுமல்ல எல்லோருக்குமே அழைப்பது குறித்து அரசு முடிவு செய்யும் என்பதை, அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்யும் என்பதை நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமே வந்து அனுமதி பெற்று தான் வந்து வைக்கப்படுகின்றது. அனுமதி இல்லாமல் வைக்கப்படுகின்ற பேனர்கள் எல்லாம் நிச்சயமாக வந்து அதை அகற்றுவதற்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எனவே அனுமதி வந்து எல்லோரும் வாங்கியிருக்கின்றோம். எனவே அனுமதி வாங்கி வைக்கப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனர் தான், அனுமதி இல்லாமல் எங்கும் வைக்கப்படவில்லை. அப்படி அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட பேனர்கள் எங்கேயாவது இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு தகவல் கொடுங்கள், அதை எடுப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஹைட்ரோ கார்பன் அந்த திட்டத்தை பொறுத்தவரை வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தான் வந்து எல்லாமே கொண்டு வந்தார்கள். மீத்தேன் ஆகட்டும், அதே போல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. எனவே மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவு தருவதில்லை. எனவே இது இப்போ இது வந்து ஒரு முழுமையளவிற்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. எனவே அது கம்யூனிகேஷன் வரட்டும், அப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.